Hi students, this is Alex here. Exercise 6.2, question number 4. இப்போ வந்து A vector, B vector, C vector இத வச்சு volume of parallel paper வந்து 4 cubic units அப்படின்னு கொடுத்திருக்காங்க. Find the value of அப்படினு சொல்லி இந்த எக்ஸ்பிரஷன் கொடுத்திருக்காங்க. இப்போ volume of parallel paperோட ஃபார்முலா பாத்தீங்கன்னா அது வந்து ஸ்கேலார் ட்ரிபிள் ப்ராடக்ட் A vector, B vector, C vector இதோட magnitude அதாவது மாடுலஸ் எடுத்துக்கணும். ஏன்னா இதோட வால்யூம் அப்படின்றது வந்து நெகட்டிவ் வரக்கூடாது இல்லையா. ஸோ இந்த வேல்யூ வந்து ஈக்குவல் டு 4 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம இந்த மாடுலஸ் ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா ஏ வெக்டர், பி வெக்டர், சி வெக்டர் அப்படின்றது பிளஸ் ஆர் மைனஸ் 4 அப்படின்னு வரும். இது அப்படியே இருக்கட்டும். இப்போ ஃபைன் த வேல்யூ ஆஃப் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இல்லையா, இந்த எக்ஸ்பிரஷனை நம்ம காப்பி பண்ணிக்கலாம். ஸோ நமக்கு ஏ வெக்டர் பிளஸ் b vector அதோட dot of b cross c இருக்கு. அதே மாதிரி மீதி டேர்மே நான் காப்பி பண்ணிடுறேன். இப்போ இதை எக்ஸ்பேண்ட் பண்ண போகிறோம். ஸோ நம்ம இந்த a வந்து இதோட மல்டிலே பண்ண போகிறோம், அதே மாதிரி பி வந்து இதோட மல்டிலே பண்ண போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டேர்ம் வந்து a dot b cross c அப்படின்னு வந்துடும், பிளஸ் b dot b cross c, அடுத்தது b dot c cross a plus c dot c cross a, லாஸ்ட் வந்து c dot a cross b plus a dot a cross b. இந்த ஸ்கேலர் ட்ரிபிள் ப்ராடக்ட் வந்து நம்ம வந்து இந்த மாதிரி ஸ்கொயர் பிராக்கெட் போட்டு என்க்ளோஸ் பண்ணும். ஸோ இது வந்து நம்ம ஏ வெக்டர், பி வெக்டர், சி வெக்டர் அப்படின்னு எழுதலாம். ப்ளஸ் அதே மாதிரி நான் எல்லாத்தையுமே எழுத போகிறேன். இது வந்து பி வெக்டர், பி வெக்டர், சி வெக்டர். தேர்ட் பார்த்தீங்கன்னா பி கமா சி கமா ஏ, அப்புறம் ஃபோர்த் வந்து சி கமா சி கமா ஏ, ப்ளஸ் இது வந்து சி கமா ஏ கமா பி, லாஸ்ட் வந்து ஏ கமா ஏ கமா பி. இதில் ரிப்பீட்டேஷன் இருந்துச்சுன்னா அது வந்து ஜீரோ ஆகும் அப்படின்னு சொல்லி ப்ரீவியஸ் ப்ராப்ளத்தில் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். இதில் ரெண்டு பி இருக்குது அப்போ இது ஜீரோ. இதுமாதிரி இதில் ரெண்டு சி இருக்குது இதுவும் ஜீரோ. இதில் ரெண்டு ஏ இருக்குது இதெல்லாம் ஜீரோ ஆகிடும். இதெல்லாம் ஜீரோ ஆன பிறகு நம்ம மீதி எழுதணும். ஸோ ஃபஸ்ட்டு டேர்ம் நம்ம அப்படியே எழுதிக்கலாம், ஏ கமா பி கமா சி இருக்குது. செகண்ட் டேர்ம் ஜீரோன்னு போட்டாச்சு. தேர்டு வந்து இப்போ சைக்கிளிக் ஆர்டரில் இருந்துச்சு அப்படின்னா நம்ம அதை மாற்றிக்கலாம். அதாவது ஏபிசி, பிசிஏ, சிஏபி, அப்போ இதை நம்ம ஏபிசி அப்படின்னு மாற்றிக்கலாம். ஓகே, அந்த எக்ஸ்பிரஷன் எழுதி காட்டுறீங்க. அதாவது ஏகமா பிகமா சி இருக்கு இல்லையா வித் வெக்டர் சிம்பிள். இது வந்து சைக்கிளிக் ஆர்டரில் வந்து நம்ம எது வேணால் எடுத்துக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா பிகமா சிகமா ஏ, அதேமாதிரி இது ஈக்குவல் டு சிகமா ஏகமா பி. ஸோ இந்த சைக்கிளிக் ஆர்டரில் இருக்கும்போது மூணுமே ஈக்குவல். அப்போ நம்ம வந்து சைக்கிளிக் ஆர்டரில் இருக்கிறத இந்த இடத்துல வந்து பிசிஏன்னு இருக்குது, நம்ம ஏபிசி அப்படின்னு எடுத்தாச்சு. அடுத்தது ப்ளஸ் ஜீரோ. அகைன் இப்போ இது வந்து சைக்கிளிக் ஆர்டரில் சிஏபின்னு இருக்குது, அதை நம்ம என்ன பண்ணலாம், ஏபிசின்னு மாற்றிக்கலாம். அண்ட் அகைன் லாஸ்ட் வேல்யூ ஜீரோ. இப்போ இது டோட்டலாக 3 டைம்ஸ் இருக்குது. ஸோ 3 டைம்ஸ் ஆஃப் ஏகமா பிகமா சி. இப்போ இதோட வேல்யூ தான் நமக்கு ஸ்டார்டிங்கில் இங்கே எழுதியிருக்கோம். என்னென்னு போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, இது வந்து பிளஸ் ஆர் மைனஸ் 4. அப்போ இந்த பிளஸ் ஆர் மைனஸ் 4 இந்த இடத்துல சப்ஸ்டிடியூட் பண்ணலாம். அப்போ நமக்கு டோட்டல் ஆன்சர் ஈக்குவல் டு 3 இன்ட்டு பிளஸ் ஆர் மைனஸ் 4, தட் இஸ் ஈக்குவல் டு பிளஸ் ஆர் மைனஸ் 12. இப்போ பார்த்தீங்களா நமக்கு வால்யூம் கொடுத்துருந்தாங்க. இப்போ நம்ம ஸ்கேலர் ட்ரிபிள் ப்ராடக்ட் எடுக்கும்போது நம்ம பிளஸ் ஆர் மைனஸ் எடுக்கிறோம். இதே தான் நம்ம ப்ரீவியஸ் சம்லையும் யூஸ் பண்ணி நமக்கு 2 லாம்டா வேல்யூ கிடச்சிது. ஸோ இங்கே ஆன்சர் வந்து பிளஸ் ஆர் மைனஸ் 12.